தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக திருவள்ளிக்கேணி, ஆழ்வார்பேட்டை, கோபாலபுரம், தேனாம்பேட்டை, நந்தனம் உள்ளிட்ட பகுதியில் பலத்த மழை பெய்தது. சாந்தோம், பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை, அடையாறு பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதேபோல் திருவெற்றியூர், ராயபுரம், மணலி, எண்ணூர், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது. விழுப்புரம், ஜானகிபுரம், பாணாம்பட்டு, கோலியனூர், வள்ளவனூர், ஐயூர் அகரம், தோகைப்பாடி, பெரும்பாக்கம், காணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், ஆரல்வாய் மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த நிலை உருவானதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மழையின் காரணமாக முக்கிய அணைகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதாலும் பாசன குளங்களில் தண்ணீர் பெருகும் என்பதாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு நேரத்தில் நல்ல மழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர், கண்கொடுத்த வனிதம், விளமல், குரடாச்சேரி, வண்டாம்பாளை, முகுந்தனூர், குளிக்கரை, தண்டலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர், வெண்மணி, பட்டமங்கலம், கூத்தூர், குறுக்கத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் கடும் வெயிலில் வாடிய மக்கள் நிம்மதியடைந்தனர். தற்போது கோடை உழவு மேற்கொள்ளும் தங்களுக்கு இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை, புதுப்பாளையம், சாவடி, கோண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டியது. கடற்கரை கிராமங்களான தாளங்குடா, தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, சோனாங்குப்பம், அக்கரைக்கோரி, கடலூர் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் நகர பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பெருமாள் மலை அடிவாரம், சொரத்தூர், மருவத்தூர், ரெங்கநாதபுரம், செல்லிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் நீங்கி தற்போது குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர், பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, வடவள்ளி போன்ற பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதேபோல் கோவை புறநகர் பகுதிகளில் இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் கடும் வெயிலில் வாடிய மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த மழை தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் சென்றவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்.